வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் புறநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனைக்கு பின்னர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். உச்சநீதிமன்றம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். 9 மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தலாம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் என்று உச்சநீதிமன்ற அறிவிப்பு வந்து என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாநில தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தும். அதில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி நாங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கவும் எங்களுடைய கூட்டணியோடு இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட அப்புறம் மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு வெற்றி பெறுவதுதான் ஜனநாயகம். அதை விட்டுட்டு தோல்வி பயத்தில் இன்னைக்கு ஏதோ பேசிக்கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்துக் கொள்ளும். எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. அந்த நடைமுறையின்படி தேர்தல் அன்று கடுமையாக எங்களுடைய கழகமும் கூட்டணியும் சேர்ந்து நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். தோல்வியின் பயத்தில் திமுக போயிட்டிருக்குது. ஏற்கனவே 2016 உள்ளாட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே நீதிமன்றத்துக்கு சென்று நிறுத்தினாங்க. இப்போ அது முயற்சி மேற்கொண்டாங்க, ஆனால் உச்சநீதிமன்றம் அதுக்கு மறுப்பு தெரிவித்து விட்டாங்க. தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவதற்கு 9 மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டத்தில் தேர்தல் நடத்தலாம் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. நான் இங்கே தொலைக்காட்சியில் பார்த்தேன், ஒரு ஊடகத்தில் தான் பார்த்தேன். ஊடக செய்தி சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டத்தில் இடம்பெற்றுகின்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி வணக்கம்.